காடாறு மாதம் நாடாறு மாதம் என்பது போல ஜெயலலிதாவை பகைத்துக் கொண்டால் கலைஞருடன் கூட்டணி வைப்பார். கலைஞருடன் முட்டிக்கொண்டால் ஜெயலலிதாவே அழைத்துக் கொள்வார். தனிக்கட்சி மாநாடு கூட்டி அரசியல் தலைவர்களை அலறவிட்டவர். தன் தேர்தல் தோல்வியை ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தவர். ஜெயலலிதாவின் பதவிக்கே வேட்டு வைக்க நினைத்தவர். ஓட்டுக்காக தொடங்கிய ஜாதி கட்சியை சீட்டுக்காக கலைத்தவர். துல்லியமாக கணக்கு சொல்லி கம்ப்யூட்டர் கண்ணப்பன் என்று பெயர் எடுத்தது முதல் ஒற்றை சொல்லில் இலாக்காவை தவறவிட்டது வரை அமைச்சர் ராஜகண்ணப்பனின் வரலாறும் தகராறும் சொல்கிறது மிஸ்டர் மினிஸ்டர். ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் என்னும் நான் திமுக எதிர்த்து உள்ளாட்சி தேர்தல் நாங்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருக்கு தலைமையே கிடையாது. அண்ணா திமுக யாரும் அழிக்க முடியாது. கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அண்ணா திமுக இந்த அம்மா பா சிதம்பரத்தை எதிர்த்து நீங்க சொன்னா எதிர்த்து நின்றேன். இப்ப வந்து ஆதரிக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன், ஆதரிப்பேன். வணக்கம். சிவகங்கை மாவட்டம், அதில் வந்து காளையார் கோயில் ஊராட்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம்தான் அதப்படக்கி அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரை சேர்ந்தவர் சாமியா பிள்ளை. அவங்களுடைய மனைவி பேர் வந்து ராஜலட்சுமி அம்மையார். இந்த தம்பதியர்களுடைய மகன்தான் கண்ணப்பன். கண்ணப்பனுக்கு பிறகு செந்தாமரை, திருவழகு அப்படின்னு ரெண்டு பசங்க. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ராஜா உயர்நிலைப்பள்ளி, அங்கே தான் வந்து எஸ்எஸ்எல்சி படிக்கிறார். அந்த எஸ்எஸ்எல்சி படிப்பு 1968 அந்த காலகட்டத்தில் அவர் முடிக்கிறார். அதன் பிறகு அங்கே வந்து சிவகங்கையில் இருக்கக்கூடிய மன்னர் கல்லூரி, அந்த கல்லூரியில் தான் பிஎஸ்சி படிப்பு. அந்த 72 இவர் கல்லூரிகள் படித்து கொண்டிருக்கின்ற காலத்தில் தான் திமுக அப்படிங்கிற இயக்கத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு வருகிறது. அதுதான் எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கிறது. எம்ஜிஆருக்கு ஆதரவாக எம்ஜிஆரை திமுகவிலிருந்து நீக்கியது செல்லா ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதும் வந்து கல்லூரி மாணவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அப்படி ஒரு போராட்டம் நடக்கின்ற காலத்தில் கண்ணப்பன் வந்து கல்லூரி மாணவர். அவர் அந்த போராட்டத்திலெல்லாம் வந்து ஈடுபட்டிருந்தார். எம்ஜிஆரின் தீவிர ரசிகர். அதனால் அவருடைய அந்த அபிமான நடிகர் வந்து தலைவராக மாறி கட்சி ஆரம்பித்த போது இவரும் அந்த கட்சியில் வந்து தன்னை உறுப்பினராக பதிவு செய்து கொண்டு அது மட்டும் இல்லை கட்சி வேலைகளை வந்து வேகமாக பார்க்க ஆரம்பிக்கிறார். இன்னொன்று, இவங்களுடைய குடும்ப பின்புலம், அவர் சாமியா பிள்ளை, இவங்களுடைய தந்தை சாமியா பிள்ளை, அவருடைய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளில் வந்து சிறிய அளவில் வந்து வட்டிக்கு கொடுத்து வாங்குகிற தொழில். அவர் வந்து வக்கீல் படித்தா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த குடுக்கல் வாங்கலில் வர்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நம்மளுடைய வீட்டிலேயே ஒரு வழக்கறிஞர் இருந்தால் நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவரை வந்து கண்ணப்பனை வந்து சென்னை சட்டக்கல்லூரியில் வந்து பிஎல் படிக்க வைக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே கட்சியில் சேர்ந்து வேலைகளும் ஊரில் நடக்கிற வேலைகள்லையும் அவருடைய தலையீடோ அவருடைய இன்வால்மெண்ட்டோ அதெல்லாம் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறார். இப்படியே அந்த கட்சியில் வரும்போது இவருக்கு வந்து முதல்ல வந்தது வந்து மாவட்ட இளைஞரணி, அதில் தான் இருந்து செயல்படுறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம், அது வந்து மூன்று மாவட்டங்கள் அதிலிருந்து பிரிக்கப்பட்டது தான். ஒன்று ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், சிவகங்கை. இந்த மூன்று ஒருங்கிணைந்த மாவட்டங்களுக்கும் சேர்த்து மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வரைக்கும் அவர் வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து தனியாக வந்து சிவகங்கை மாவட்டத்தை பிரிக்கிறாங்க. இப்போ சிவகங்கை மாவட்டத்தை பிரிக்கும்போது அதுக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளராக தென்னவன் இருக்கிறார். அப்போ சிவகங்கைக்கு புதுசாக ஒரு மாவட்ட செயலாளர் போடணும் அப்படின்ற போது அந்த பகுதியில் வந்து ஓரளவுக்கு நல்ல படித்த இளைஞர், துடிப்பாக வேலை செய்யக்கூடிய இளைஞர், சட்டக்கல்லூரியில் படித்து முடிச்சிருக்காரு, சட்டமும் பயின்றிருக்கிறார், அப்போ இவருக்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்பனுக்கு தான் வந்து சிவகங்கை மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்குறாங்க. இப்படியே அந்த கட்சியில் வளர்ந்து இவர் வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஆளாக வந்து அந்த 80s to 84 வரைக்கும் மாவட்ட செயலாளர் பதவி வரை வந்த நேரத்தில் இவர் யாருடைய ஒரு சிஷியராக, யாருடைய ஒரு ஆதரவாளராக கட்சிக்குள் அறியப்படுகிறார் என்றால் எம்ஜிஆருக்கு அடுத்த இடத்துல ஆரம் வீரப்பன், அவருடைய ஒரு இணக்க அணுக்க தொண்டராக தான் கண்ணப்பன் இருக்கிறார். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆரம் வீரப்பன் வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கே போக முடியாத அளவிற்கு வந்து அவருக்கு ஷெடியூலே போடாமல் அவரை புறக்கணிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியில் சசிகலா நடராஜன் அந்த குடும்பத்தின் உதவியோடு அவரும் ஒரு பக்கம் பிரச்சாரங்களையெல்லாம் மேற்கொள்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஆரம் வீரப்பன் டீம் அந்த டீம் செஞ்ச பிரச்சாரத்துக்கு கூடிய கூட்டத்தை விட ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்திற்கு போன இடங்களில் கூடிய கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதையெல்லாம் கவனித்த கண்ணப்பன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஆரம் வீரப்பனுடைய ஆதரவாளர் அந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகி
ஜெயலலிதாவின் ஒரு ஆதரவாளராகவே மாறிவிடுகிறார். இன்னொன்று, அதே காலகட்டத்தில் இவரை வயது ஒத்த திருநாவுக்கரசு, KKSR, இவங்க ரெண்டு பேருமே இவருக்கு பக்கத்து மாவட்டம் தான். இவங்க திருநாவுக்கரசரும் KKSR-ம் ஜெய அணியை தான் ஆதரிக்கிறாங்க. அதன் பிறகு 1987 அந்த December 24 MGR வந்து மரணம் அடைந்ததை அடுத்து கட்சி வந்து ரெண்டாவே உடையுது, ஜானி ஜெய அணின்னு. அப்போ வந்து மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கண்ணப்பனும் வந்து ஜெயலலிதா அணியை ஆதரிக்கிறார். இதில் என்ன ஒரு விசித்திரமான முரண்பாடுன்னா, இவருக்கு முன்பே ஜெயலலிதா அவர்களை வந்து ஆதரித்தவர்கள் வந்து KKSR-ம் திருநாவுக்கரசும். ஆனால் கண்ணப்பன் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் ஜெயலலிதா அணியை ஆதரிக்கிறதுக்காக வருகிறார். ஆனால் அந்த அணியை ஆதரித்து அது 1989 தேர்தலில் போட்டியிடும் வரை அவங்க வந்து ஒன்றா தான் இருக்காங்க. அந்த 1989 ஜெய அணி சேவல் சின்னத்தில் வந்து போட்டியிடும்போது KKSR-ம் அவங்க திருநாவுக்கரசு அவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கிறாங்க. இங்கே வந்து திருப்பத்தூரில் வந்து கண்ணப்பன் வந்து தோல்வியடைகிறார். இருந்தாலும் அதன் பிறகு, அந்த தோல்விக்கு பிறகு மீண்டும் தேர்தல் வர்றது 91 காலகட்டம் ஆயிடுது, 2 இடையில. அந்த 2 வந்து KKSR அவர்களும் திருநாவுக்கரசர் அவர்களும் ஜெயலலிதாவோடு வந்து ரொம்ப முரண்பட்டு அவங்க வந்து தனியாக போயிடுறாங்க. அந்த கட்சியை விட்டே போய் நம்ம நடிகர் டி ராஜேந்தர் அவர் வந்து TMK-னு ஒரு கட்சி வச்சுருந்தார், தாயக மறுமலர்ச்சி கழகம்னு. அந்த கட்சியிலோட போய் கூட்டணி சேர்ந்தால் அவங்க வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இல்லாமல் அந்த கட்சியோட கூட்டணி, அந்த கட்சியோட வேட்பாளர்கள் மாதிரியே அவங்க தேர்தலில் போட்டிடுறாங்க. இவருக்கு அந்த பிரச்சனையே வரல, அதனால் இவர் அங்கேயே இருக்கிறார். 91 தேர்தலில் வழக்கம் போல் வந்து ஜெயலலிதா அவர்கள் இவருக்கு அதே திருப்பத்தூர் தொகுதியை கொடுக்குறாங்க. 1991 நடைபெற்ற அந்த தேர்தல் பற்றி நமக்கு தெரியும். அப்போது காங்கிரஸ் அதிமுக கூட்டணி, அதில் வந்து அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. ஜெயலலிதா அவர்களும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக ஆகிறார். அந்த அதிமுகவிலிருந்து திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட ராஜகண்ணப்பன் அவர்களும் ஒரு வெற்றியை பெற்று விடுகிறார். அப்போ வெற்றி பெற்ற போது ஜெயலலிதா அவர்கள் வந்து அமைச்சரவை கொடுக்கும்போது ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு வந்து 3 முக்கியமான துறைகளை வந்து கொடுக்குறார். பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை அப்படின்ற ஒரு 3 முக்கியமான துறைகளை கொடுக்குறாங்க. அப்போ வந்து அன்னைக்கு வந்து நாவலர் நெடுஞ்செழியனோ மற்றவர்களோ வந்து முக்கியமான அரங்கநாயகம் அவர்களோ அவங்கள்டெல்லாம் இருக்கிற துறைகள் வந்து நிதித்துறை, கல்வித்துறை அப்படிலாம் பல இது இருந்தாலும் இவரைத்தான், கண்ணப்பனை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முப்பெரும் துறை அமைச்சர் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு இருந்தாங்க. அந்த செல்வாக்கை பயன்படுத்தி இவர் வந்து ஜெயலலிதா அவர்களோடும், அன்னைக்கு வந்து அந்த அரசாங்கத்தை ஜெயலலிதாவிற்கு பின்னால் இருந்து ஆட்டுவித்து கொண்டிருந்த சசிகலா அவர்களோடும் இவருக்கு ஒரு நல்ல பேர் தான் வந்து தொடர்ந்து இருந்தது. கட்சி நிதி அப்படிங்கிற அடிப்படையில் மாதம் மாதம் கார்டனுக்கு கட்ட வேண்டிய ஒரு கப்பம் இருக்கும். அவர் மட்டும் இல்லை, மற்ற அமைச்சர்கள்ட்ட இருந்தும் வசூல் செய்து கொடுக்குற பணம், அந்த பொறுப்பு வந்து இவர்கிட்ட தான் இருந்தது. அதை வந்து பைசா துல்லியமாக வந்து ஜெயலலிதா அவர்களிடம், சசிகலா அவர்களிடம் சேர்க்கும் வேலை தான் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு. அதை மிக சரியாக செய்து வந்தார். அதனால் வந்து கண்ணப்பன் அவர்களை பார்த்தா ஜெயலலிதா அவர்களே கம்ப்யூட்டர் கண்ணப்பன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் அந்தளவுக்கு அந்த பைசா துல்லியமாக கணக்கு போடுறது, மற்ற விஷயங்களை முதலமைச்சர்கிட்ட வந்து எடுத்துரைக்கிறது, அதிகாரிகள்கிட்ட பேசும்போதும் திட்டங்கள் பற்றியும் அவற்றுடைய பயன்கள் பற்றியும் அதற்காகிற செலவு இதை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்கள் மனதில் வந்து ஒரு மிகப்பெரிய மதிப்பை தான் கண்ணப்பன் அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்து சுப்பிரமணிய சுவாமி அவர் ஜெயலலிதா அரசில் வந்து நடக்கிற ஊழல்களை வந்து பட்டியலிடுவது, அதை பத்திரிகைகளுக்கு பேட்டியாக கொடுப்பது, அந்த ஊழல்களின் அடிப்படையில் கவர்னரை சந்தித்து புகார் கொடுப்பது, ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது, இந்த மாதிரியான ஆட்டிடியூட்டில் அந்த டயத்தில் சுப்பிரமணிய சாமி அவர்கள் இருந்தார். இது ஒரு காலகட்டத்தில் சென்னாரெட்டி அவர்களும் அதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய எல்லைக்குட்பட்டு மத்திய அரசிட்ட பேசி எவ்வளவோ முயற்சி பண்ணுறார். ஒன்று அரசை வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்கள், இல்லை ஜெயலலிதா அவர்களை வந்து அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அங்கே சென்ட்ரலில் வந்து பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ மத்தியில் வந்து நரசிம்மராவ் அவர்கள் பிரதமர், அதற்கு வந்து ஒரு பாசிட்டிவான பதில்களும் மத்திய அரசிடமிருந்து சென்னாரெட்டிக்கு கிடைக்கவில்லை, அதே சமயம் முற்றிலும் நெகட்டிவான பதில்களும் கிடைக்கவில்லை. இன்னும் ஆதாரங்களை கொண்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இங்கே சென்னாரெட்டி அவர்கள் இருந்து கொண்டு சுப்பிரமணிய சாமியிடம் ஆதாரங்களை வாங்குவது, காங்கிரஸில் தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கிட்ட இருந்து ஆதாரங்களை வாங்குவது, பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களிடம் வந்து ஆதாரங்களை வாங்குவது அப்படின்னு அவரும் செயல்பட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்து திருச்சி வேலுச்சாமி, இப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து இந்த 70 விடுதலை, ராஜீவ்காந்தி மரணம் இதை பற்றிலாம் வந்து பரபரப்பாக பேசக்கூடிய திருச்சி வேலுச்சாமி அவர்கள், அவருக்கு வந்து அப்போ வந்து ஒரு நல்ல நெருக்கம் இருந்தது சென்னாரெட்டி அவர்களோடு. அவர் ஒரு தடவை பேசும்போது, நான் வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து முதலமைச்சர் பதவி, அவருடைய பதவி பறிபோகும் அளவுக்கு நான் சில நடவடிக்கைகள் எடுக்க போகிறேன், நீங்கள் சசிகலாவின் கணவர் நடராசன்கிட்ட சொல்லி
அதிமுக வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சென்னாரெட்டியை சொல்லிவிட்றார். திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இந்த தகவலை வந்து நடராஜன் அவர் அப்போ வந்து அவர் கொடைக்கானலில் ஒரு வேலையாக தங்கியிருக்கார், அங்கே போய் சொல்லும்போது நான் அந்த துரோகத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னவர். வேறு என்ன விஷயங்கள் நடக்கும்போது சுப்பிரமணிய சாமி அவர்களும் இந்த மாதிரி ஒரு முயற்சியில் இருக்கார் சென்னாரெட்டியோட அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்து சசிகலா நடராஜன் அவருக்கு வந்து முழுமையாக தெரிய வருது. இந்த தகவல் வந்து அவர் மூலமாக ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியும் போது ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. அப்போ யார் இருக்கா சுப்பிரமணிய சுவாமி பின்னால் யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது திருநாவுக்கரசர் அவர் வந்து இருந்தால் அவருக்கு சில உதவிகள் செய்வதாக தகவல் வருது. திருநாவுக்கரசுக்கு யார் உதவி செய்கிறா அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து கண்ணப்பன் அவருடைய பேர் அடிபடுது. பட் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் கூட அதை வந்து பெருசாக நம்பலை, கண்ணப்பன் அந்த மாதிரி நமக்கு செய்ய மாட்டார், துரோகம் செய்ய மாட்டார் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க. அதனால் அந்த நேரத்தில் கூட இவ்வளவு சிக்கல் வரும்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து கண்ணப்பனை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலை, அவருடைய பதவியை பறிக்கலை, இலாக்காவை மாற்றலை. முழுசாக அந்த 5 ஆண்டுகளும் இவர் அந்த 3 அமைச்சர் அந்த துறைகளை வைத்திருந்தார். இதனால தான் வந்து அவருக்கு முப்பெரும் துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கிடைத்தது. அந்த காலகட்டத்தில் அந்த பதவிகளை வைத்து அவர் சமூகத்தை சேர்ந்த யாதவர் சமூகத்தை சேர்ந்த பலருக்கும் சரி, அந்த சிவகங்கை தொகுதி அங்கே உள்ள மாற்று சமூகத்தில் கொஞ்சம் செல்வாக்காக இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரையும் ஒரு அரவணைத்து எல்லா பேருக்கும் வந்து வேலைவாய்ப்புகள் டெண்டரில் இது போன்ற விஷயங்களை சின்ன சின்ன உதவிகளை செய்து கொடுப்பது இதன் மூலமாக தன்னுடைய செல்வாக்கை வந்து ரொம்ப பலப்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுபோல் அந்த திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய மின்சார நிலையம், அங்கே இருக்கக்கூடிய அந்த கோர்ட் பில்டிங், நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய வட சென்னையில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையம், அது இன்றைக்கி வந்து மின் உற்பத்தியில் அதில் பல குறைபாடுகள் இருந்தாலும் அது எவ்வளவு முக்கியமான ரோல், முக்கியமான ஒரு இடத்தை வகிக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் வந்து அவர் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது தான், அதை வந்து மறுக்க முடியாது. 1996 அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் அதற்கு அந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகே திமுக ஆட்சி அமைந்து விடுகிறது, கலைஞர் முதலமைச்சராகி விடுகிறார், சசிகலா கைது செய்யப்படுகிறார். அதன் பிறகு ஜெயலலிதா அவருடைய போயஸ் கார்டன் வீட்டில் சோதனை, அதே நேரத்தில் அவரும் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் இருக்கிறார். இந்த மாதிரியான காலகட்டம். அதன் பிறகு கட்சிக்காரர்களை தனித்தனியாக சந்தித்து ஜெயலலிதா அவர்கள் ஆலோசனை நடத்தும்போது கண்ணப்பன் அவர்களையும் சந்திக்கிறார். சந்தித்து தேர்தல் இந்த வெற்றி தோல்விகள் பற்றி பேசும்போது கண்ணப்பனா அவரை பொறுத்தவரை எப்போவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லா பழகக்கூடியவர், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஷார்ட் டெம்பர், சட்டுன்னு கோவப்படக்கூடிய ஒரு இதுவும் உண்டு அவருக்கு. அவரோட நெருங்கி பழகியவர்களுக்கு தெரியும், இப்போவும் அந்த குணம் வந்து அவரிடம் இருக்கிறது. அதே அந்த சுபாவத்தோடு அன்றைக்கி ஜெயலலிதாவிடம் பேசி கொண்டிருந்தவர், நீங்கள் வந்து அந்த அம்மாவை வச்சுக்கிட்டு, அதாவது சசிகலா அவர்களே, அந்த அம்மாவையும் அவங்க குடும்பத்தையும் வச்சுக்கிட்டு ஆட்சியாக நடத்துனீங்க, அப்புறம் கெட்ட பேர் தான் வரும், அவங்க வந்து என்கிட்டே வந்து துறையில் வந்து பணம் வாங்கி கேட்டாங்க, அதை கொடுக்கலன்றதுனால தான் சசிகலாவிற்கு என் மீது கோபம், என்னை பற்றி கூட உங்கள்கிட்ட தவறு இருந்தாலும் நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அவங்கள நீங்கள் கூட வச்சுருக்கிற வரைக்கும் ஒன்றும் உருப்படாது அப்படின்ற மாதிரி ஒரு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லிட்டு வெளியே வந்துடுறார். அது ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து கண்ணப்பன் சுட்டி காட்டிய குறைகள் என்பதை விட அவர் நடந்து கொண்ட விதம், அவர் அன்னைக்கு பேசின விதம் வந்து அவர் மீது ஒரு ரொம்ப அதிருப்தியை ஏற்படுத்துகிறது. நான் அம்மாட்ட வந்து பயந்தே பேசுறது, அண்ணனாக கொஞ்சம் யோசிப்பார், அம்மாட்ட பேசுறது கிடையாது, அவர் கொஞ்சம் எப்பவுமே அமைதியாக போவார். நேரே பேசியிருக்கேன், என்ன கண்ணப்பன் இப்படி சொல்லியிருந்தாங்க, நீங்க 20 வருஷம் எடுக்க வேண்டிய முடிவு படிக்கிற பேருக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற என்ன தோத்து போச்சு கட்சி, காரணம் என்னன்னா இவங்க கொண்டாடுனால தான் கட்சி தோத்து போச்சு, ஒன்றும் தரல, நாங்கள் நல்ல செய்யல, என்ன எவ்வளோ செஞ்சோம் கட்சிக்காரனுக்கு. அதன் பிறகு அந்த விரிசல் வந்து அதிகமாகுது. ஒரு கட்டத்தில் நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி அதுக்கு போட்டி அதிமுக அப்படின்னா அப்போது பேர், அப்படி ஒரு இதை வந்து ஒரு அணியாக வந்து தனியாக செயல்படுறாங்க. அதில் வந்து அந்த அணியோட வழிகாட்டுதல் குழு தலைவராக யார் இருக்காங்கன்னா, எம்ஜிஆரிடமே சண்டை போட்டு வெளியில் வந்து நமது கழகம்னு ஒரு கட்சி நடத்திய எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள், துணை வழிகாட்டுதல் குழு தலைவராக அந்த முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகம் இருக்கிறார், அந்த கட்சியின் தலைவராக இன்றைக்கு திமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஈரோடு முத்துசாமி அவர்கள், செயலாளராக திருநாவுக்கரசும், இணைச் செயலாளர்களாக இன்றைக்கு திமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கக்கூடிய KKSSR ராமச்சந்திரன் அவரும், இன்றைக்கு அதே திமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பன், இவங்க தான் வந்து இணைச் செயலாளராக இருந்தாங்க. அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளராக அவரும் இன்றைக்கி வந்து திமுகவில் இருக்கக்கூடிய கவிஞர் காசி முத்து மாணிக்கம், வர்த்தக அணிப்பிரிவு செயலாளராக இப்போ திமுகவில் இருக்கிறார், அவர் தான் வந்து அன்னைக்கு அங்கே இருந்து போட்டி அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார். ஒரு காலகட்டத்தில் அந்த போட்டி அதிமுக வந்து அன்றைக்கு இருந்த சூழலில் அதற்கு 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 3 MLAக்களும் ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழல் இருந்தது. அந்த போட்டி அதிமுகவின் பிரச்சாரத்திற்காக ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ராஜகண்ணப்பனை வந்து அவர் காரை எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த காலகட்டத்தில்
100 கார்கள் தனக்கு பின்னால் அணிவகுத்து வரும் அளவிற்கு மிக செல்வாக்காக தான் இருந்தது. ஆனால் நீண்ட நாட்கள் அது தாக்கு பிடிக்கவில்லை. அதில் இருந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமரசத்திற்கு ஏற்பட்டு முத்துசாமி அவர்களை பொறுத்தவரை அவர் மீண்டும் ஜெயலலிதா அவர்களை ஆதரிக்க ஆரம்பித்து விட்டார். KKSR, காசி முத்துமாணிக்கம் இவங்கள்லாம் திமுக பக்கம் வந்துட்டாங்க. அதனால வந்து போட்டி அதிமுக என்பது அது நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. இந்த காலகட்டத்தில் அவர் கண்ணப்பன் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய வெயிட்டை காட்டணும் எப்படியாவது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு ஒரே வாய்ப்பு அந்த நேரத்தில் தனி கட்சி ஆரம்பிப்பது. தனி கட்சி ஆரம்பிப்பதுனா அந்த 80களின் இறுதி, 90களின் தொடக்கம், இந்த காலகட்டத்தில் தான் வந்து சாதி அமைப்புகள் இல்லை சமூக அமைப்புகள் இதை வந்து ஒன்றா திரட்டி அதன் மூலமாக அதிலிருந்து புதிய புதிய தலைவர்கள் வந்து தங்களுக்கான உரிமைகளை கேட்கும் ஒரு போக்கு வந்து இருந்தது. குறிப்பாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, புதிய தமிழகம், கிருஷ்ணசாமி, அதே போல் ஏசி சண்முகம் அவருடைய அந்த புதிய நீதி கட்சி, இப்படிலாம் சில அமைப்புகள் வந்து உருவாகி கொண்டிருந்த காலகட்டம். ராஜகண்ணப்பனும் அதை வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு தான் சார்ந்த யாதவர் சமூக மக்கள் அந்த சமூகத்தில் ஆனால் ரொம்ப செல்வாக்கு பெற்ற ஒரு மனிதராக இருந்தவர்னால் அந்த நேரத்தில் அந்த இந்தியன் வங்கி கோபாலகிருஷ்ணன் அவருடைய அந்த செயல்பாடுகள், அவர் வந்து வங்கி பணத்தை நிறைய பேருக்கு லோன் கொடுத்து அவருக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம் வந்து யாதவ மக்களிடம் வந்து அவருக்கான செல்வாக்கு சரிந்து கொண்டிருந்த நேரம், அந்த இடத்த ஃபில் பண்ணணும்னு நினச்ச மக்கள் தமிழ் தேசம் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து கண்ணப்பன் வந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து அதர் வந்து சென்னை இங்கே இருக்கக்கூடிய சீரணி அரங்கத்தில் தான் அதோட மாநாடு நடைபெறுகிறது. அதற்கு வந்து 25 லட்சம் பேர் திரட்டி காட்டுறார். அது வந்து சென்னையில் வந்து நடைபெற்ற மிக பெரிய அரசியல் நிகழ்வுகளில் இந்த மக்கள் தமிழ் தேசம் கட்சியோட அந்த தொடக்க மாநாடு வந்து குறிப்பிடத்தகுந்த ஒரு நிகழ்ச்சின்றதை மறுக்க முடியாது. அன்னைக்கு வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களுக்கும் சரி ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி சொன்ன ரிப்போர்ட் வந்து 25 லட்சம் பேர் வரை கூட்டினாங்கன்னு போலீஸ் தரப்புலேருந்தே சொல்லப்பட்டது. அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். அவரை வந்து ஒரு சக்தியை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அன்னைக்கு அந்த 2001 சட்டமன்ற தேர்தல் வரும்போது கலைஞர் அவர் வந்து அப்போ வந்து அந்த 96 to 2001 ஆட்சியில் வந்து ஓரளவுக்கு நம்ம மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்துருக்குறோம், நம்ம ஆட்சிக்கு எந்த கெட்ட பெரும் இல்லை, மீண்டும் நாம் தான் வந்து ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முக்கியமான கட்சிகளை வந்து தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வர்றதில் ஒரு பெரிய முயற்சியை வந்து அவர் எடுக்கலை. எடுக்காமல் மாறாக வந்து அவர் என்ன பண்ணார்னா, இந்த மாதிரியான சின்ன சின்ன கட்சிகள், சமூக பின்புலம் உள்ள கட்சிகளை வந்து தன்னுடன் சேர்த்து கொண்டு அவர் வந்து அந்த தேர்தலை வந்து ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக சந்திச்சா அதில் வந்து கண்ணப்பன் அவர்கள் வந்து தனக்கு வந்து இளையான்குடி தொகுதி வேணும்னு கேட்கிறார். அவர் வழக்கமாக போட்டியிடுவது திருப்பத்தூர் தான், ஆனால் இந்த முறை இளையான்குடி தொகுதியை கேட்கிறார் என்றால், நான் வந்து மக்கள் தமிழ் தேசம்னு ஒரு கட்சி வச்சுருக்கேன், இது வந்து யாதவ சமூக மக்களுக்கான கட்சி, இளையான்குடி தொகுதியிலே எங்களுக்கான வாக்கு சதவீதம் இருக்குது, நான் வந்து வேட்பாளராக நிற்கும்போது அந்த வாக்குகள் வந்து சிதறாமல் வந்து கிடைக்கும், அதோட மாற்று சமூக வாக்குகள் வந்து உங்கள் கூட்டணியில் இருக்கிறனால கிடைக்கும், அது வந்து நம்ம வந்து ஈஸியாக வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு கலைஞர்கிட்ட சொல்கிறார். கலைஞரும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு இளையான்குடியை ஒதுக்குகிறார். தேர்தல் நடக்கும்போது கண்ணப்பன் அந்த இளையான்குடி தொகுதியில் அவர் விரும்பி கேட்டு போட்டியிட்ட தொகுதியிலேயே தோல்வியடைகிறார். 2004 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்போ வந்து அவர் கண்ணப்பன் வந்து ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அப்போ வந்து அவர் யாரோட கூட்டணி வச்சுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சியையும் தன்னோடு சேர்த்து கொண்டு, மக்கள் தமிழ் தேசத்தோடு சேர்த்து கொண்டு அந்த ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடுறார். அந்த தேர்தலையும் அவருக்கு தோல்வி தான் கிடைக்குது. ஆனால் அவர் வாங்கிய வாக்கு சதவீதம் என்பது ஒரு நிறைய ஒரு கணிசமான வாக்கு சதவீதம். அது வந்து மற்ற அரசியல் கட்சியினர் எல்லாரையும் வந்து ஒரு ஆச்சரியப்பட வைக்கிறது. ஆனாலும் தேர்தல் என்பது தோல்வி. மீண்டும் 2006 தேர்தல் வரும்போது கலைஞர் அவர்களே வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் கட்சியை கலைச்சிட்டு திமுகவோடு இணைஞ்சிருங்க, தேர்தலில் கண்டிப்பாக சீட்டு உண்டுன்னு சொல்கிறாரு. இதற்காக வந்து அவர் மக்கள் தமிழ் தேசம் அப்படிங்கிற அந்த கட்சியை வந்து திமுகவோடு இணைத்து விட்டு அதற்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இணைப்பு விழா, அந்த இணைப்பு விழா போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணரோட படம், இந்த பக்கம் திமுக தலைவர்களுடைய படம், அந்த மக்கள் தமிழ் தேசம் கொடியோட கொடி, இந்த பக்கம் திமுக கொடி, அது ரெண்டும் ஒன்றா இணைகிற நிகழ்வாக தான் அது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதன் பிறகு அவர் மக்கள் தமிழ் தேசத்தை வந்து திமுகவோடு இணைத்து 2006 தேர்தலை திமுக வேட்பாளராகவே சந்திக்கிறார். அப்போ தான் வந்து அவர் தன்னுடைய பேரை கண்ணப்பன் என்று இருந்ததை ராஜ கண்ணப்பன் என்று மாற்றிக்கொண்ட சம்பவம் நடந்தது. ராஜ கண்ணப்பனாக மாறியவர் 2006 தேர்தலில்
திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். ஆனால் அவர் எதிர்பார்த்த விஷயங்கள் அவருக்கு கிடைக்கல. அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். 2006 சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் கண்ணப்பனாக இருந்த ராஜா கண்ணப்பனாக மாறியவர் முன்பு தோற்ற அதே இளையான்குடி தொகுதியில் வந்து இந்த முறை அவருக்கு திமுக வாய்ப்பு கொடுக்கிறது. அவரும் அந்த தொகுதியை கேட்டு போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். அதனால் வந்து கண்டிப்பாக அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தார். ஆனால் வந்து கலைஞர் வந்து இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல, மாறா வந்து அதே இதில் வந்து யாதவர் சமூகத்தை சேர்ந்த திருப்பத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற பெரிய கருப்பன் அவருக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பதவியை வந்து கொடுத்துட்றார். ராஜா கண்ணப்பன் அவருக்கு வந்து அதில் மிகப்பெரிய ஏமாற்றம். இத்தனைக்கும் வந்து ராஜா கண்ணப்பன் அவர்களும் பெரிய கருப்பன் அவர்களும் ஒரு சகலை உறவினர் முறை தான். பொறுத்து பார்த்தார். பல முறை கலைஞரிடம் அவர் வந்து கேட்டும் கலைஞர் அவர் வந்து அமைச்சர் பதவியை மட்டும் கொடுக்கவில்லை. இந்த நேரத்தில் 2009 நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக ராஜா கண்ணப்பன் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களே தொலைபேசியில் அழைகிறார். நீங்கள் வந்து அங்கே உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல, அதிருப்தியில் இருக்கீங்கன்னு தெரியும், நீங்கள் வந்து நம்ம கட்சிக்கு வந்துடுங்க, நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கையில் ப சிதம்பரத்தை எதிர்த்து போட்டியிடுவதற்கு ரொம்ப வலுவான ஆள் வேணும், அது உங்களால் தான் முடியும், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார். ராஜா கண்ணப்பன் அவரும் வந்து உடனடியாக திமுகவிலிருந்து விலகி மீண்டும் தன்னுடைய பழைய தாய்க்கழகமான அண்ணா திமுகவுக்கே போய் அந்த தேர்தலையும் சந்திக்கிறார். கடும் போட்டி ப சிதம்பரம் அவருக்கும் ராஜா கண்ணப்பன் அவருக்கும். ஜெயலலிதா அவர்கள் வந்து ராஜா கண்ணப்பன் மீது வைத்த நம்பிக்கை வந்து வீண் போகலை. ஏன்னா அந்த தேர்தலில் வந்து ரெண்டு பேருமே 330,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து யார் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத வந்து அறிவிக்கும்போது ஒரு 3,300 வாக்குகள் வந்து சிதம்பரம் அவர்களுக்கு ஜாஸ்தியாக காட்டப்படுகிறது. ஆனால் அன்றைக்கி நடந்தபோது அந்த 3,300 வாக்குகள் வந்து ராஜா கண்ணப்பன் அவர் தான் அது வந்து வாங்கியிருந்தார். இவர் வெற்றி பெற்றதாகவே அறிவிக்கப்பட்டது. ஆனால் நாடு முழுவதும் வந்து காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று அடுத்த ஆட்சி என்பது காங்கிரஸ் ஆட்சி அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. இந்த நேரத்தில் திமுகவோட தென்மண்டல தளபதியாக இருந்தவர் வந்து அழகிரி, குறிப்பாக வந்து அவர் சிவகங்கை தொகுதி ரிசல்ட்டை வந்து அழகிரியும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். ராஜா கண்ணப்பன் அவர்கள் வெற்றி பெற்றுட்டார், அவர் வந்து வெளியில் போய் பட்டாசு வெடிக்க போயிட்டார், அவருடைய ஆதரவாளர்களோட கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் தகவலெல்லாம் போய் உடனடியாக அழகிரி அவர்களிடமிருந்து கலைஞருக்கு ஃபோன், கலைஞரிடமிருந்து டெல்லிக்கு ஃபோன், என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின். ஆனால் இவர் வந்து வெற்றி பெற்றுவிட்ட சந்தோஷத்தில் இருந்தபோது ப சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார் என்ற அறிவிப்பு வெளியானது. ஆனால் அதில் வந்து ராஜா கண்ணப்பன் தோல்வி அடைந்திருந்தாலும் அவர் வாங்கிய வாக்கு சதவீதம், அவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்ற அந்த ஒரு செய்தி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் வந்து அது வந்து அன்னைக்கு வந்து பரவிடுச்சு. அதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறை பிரதமர் மோடி அவர்கள் ப சிதம்பரம் அவர்களை விமர்சிக்கும் போதோ கடுமையாக தாக்கும் போதோ ரீகவுண்டிங் மினிஸ்டர், ரீகவுண்டிங்கில் வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லி தான் வந்து விமர்சிப்பார். அதுபோக வந்து அன்னைக்கு வந்து இருந்த ஜெயலலிதா அவர்களும் சரி, அன்னைக்கு வந்து பிஜேபி தலைவராக இருந்த நிதின் கட்கரி அவர்களும் சரி, எல்லா பேருமே சிதம்பரம் வந்து தோல்விதான் அடைந்து விட்டார், அவர் வந்து அவர் பெற்ற வெற்றி என்பது முறைகேடாக பெற்ற வெற்றி, அவர் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது அந்த காலகட்டம் முழுதும் போனது. பதவிக்காக நாங்கள் வரல, நாங்கள் எல்லாம் பார்த்த பதவி, சிதம்பரத்துக்கு எதுக்கிறது மாத்திரம் நாங்கள் வேணும் சீட்டு கொடுக்கூடாதான் எங்களுக்கு சொன்னால் எங்களுக்கு தெரியும், அவர் சீட்டு கொடுத்தா போட்டிக்கு வருவார், நானா போட்டிக்கு வரேன், சிஎம் சசிகலாவுக்கு போட்டியா நான் வந்துடுவேன் சிஎம் அவங்க சீட்டை கொடுக்க மாட்டேன்ட்டேன். அன்றைக்கி சிதம்பரத்துக்கு எதுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நான் ஜெயிச்சா என்ன இல்லைன்னு அறிவிச்சாங்க. ஐயா வேணும் நீங்கள் நிற்க வேண்டிய சிதம்பரத்தை எடுத்து அன்னைக்கு மாத்திரம் என்ன வேணும் பள்ளிக்கடாவை பயன்படுத்துனீங்க, ஆகவே ஜெயிக்கிறதுக்குன்னா ஒரு ஆள் பதவிக்கு வர்றதுக்கு ஒரு ஆளா, ஆக இந்த குடும்பம் தான் அந்த கட்சியை கெடுது. இந்த இன்னைக்கு சொல்றேன், இனிமேல் அந்த கட்சி நல்லா வந்தோம். ரெண்டாயிரத்தி 2011 தேர்தல் வரும்போது என்ன ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்னா, அப்போ வந்து வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை எல்லாம் பார்க்கும்போது மதுரை கிழக்கு தொகுதி அது வந்து அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. அங்கே வந்து திமுக வேட்பாளர் பி மூர்த்தி, அவர் திமுக மாவட்ட செயலாளரும் கூட, அவர் வந்து அந்த தொகுதியை நல்லா வச்சிருக்கா, அவரை வந்து தோற்கடிக்க வேண்டுமென்றால் ஒரு நல்ல வலுவான கேண்டிடேட் வேணும். மதுரை கிழக்கு தொகுதியில் யாதவர் சமூகத்தினர் வந்து நிறைய இருக்காங்க, அதற்கு ஏற்ற போல ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் எளிதாக வெற்றி பெற்றுவிடலாம் அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைத்த ரிப்போர்ட். அவர் அதற்காக வந்து என்ன சொல்கிறாருனா, ராஜா கண்ணப்பன் அவர்களே தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து மதுரை கிழக்கு தொகுதியில் மூர்த்தியை எதிர்த்து போட்டியிடுங்கள், நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் தான் நம்ம இதில் அமைச்சர் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நான் திருப்பத்தூர் தொகுதியில்
தொகுதியில் பெரிய கருப்பன் அவரை எதிர்த்து போட்டியிடப் போகிறேன். நான் வந்து எனக்கு அமைச்சர் பதவியே கிடைக்காம என்னை வந்து அங்கே ஓரங்கட்டுறதற்கு காரணமாக இருந்த பெரிய கருப்பனை தோற்கடித்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை நான் வந்து இது பண்ணுவேன். ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவோ பேசி பார்த்தோம், பல பேரை பேச சொல்லியும் ராஜகண்ணப்பன் அவர்களை சமாதானப்படுத்த முடியவில்லை. சரி, நீங்கள் வந்து திருப்பத்தூர்லேயே போட்டியிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு மதுரை கிழக்கு தொகுதியில் வந்து தமிழரசன் நினைக்கிறேன் அதை ஒரு கேண்டிடேட்னு எடுத்தினாங்க. அவர் வந்து மூர்த்தியை எதிர்த்து வெற்றி பெற்று விட்டார். ஆனால் திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்தவரை பெரிய கருப்பன் வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வெற்றியை பெற்று விடுகிறார். இன்னொன்று, அந்த தேர்தலில் என்ன ஒரு விசித்திரம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு படுதோல்வி தான் அந்த தேர்தலில். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட திமுக வேட்பாளர் அந்த திருப்பத்தூர் தொகுதியில் பெரிய கருப்பன் வெற்றி பெற்று விடுகிறார். அந்த முறை தமிழ்நாடு முழுவதும் பெருவாரியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த அதிமுகவின் வேட்பாளராக போட்டியிட்ட ராஜகண்ணப்பன் வந்து தோல்வியடைந்து விடுகிறார். இது வந்து அவருடைய துரதிர்ஷ்டம் தான் சொல்ல முடியும். ஜெயலலிதா அவர்கள் சொன்னது போல் இவர் கேட்டு மதுரை கிழக்கு தொகுதியில் வந்து அந்த முறை போட்டியிட்டிருந்தால் இவர் எளிதாக மூர்த்தி அவர்களை வெற்றி பெற்றிருப்பார். வெற்றி பெற்றிருந்தால் அன்று அமைச்சரவையில் அமைச்சராகவும் இருந்திருப்பார். எடப்பாடி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள், டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள், இவங்கள்லாம் அந்த அமைச்சரவையில் எவ்வளவு செல்வாக்காக இருந்தாங்களோ இவங்களுக்கு, செந்தில் பாலாஜி, விஜயபாஸ்கர் இவர்களுக்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் இணையான ஒரு அதிகாரத்தோட மிக முக்கியமான துறை சார்ந்த அமைச்சராக இருந்திருப்பார். இன்னும் சொல்லப்போனால் அந்த 2014 சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அந்த முதலமைச்சர் பதவி பறிபோய் அடுத்து யார்கிட்ட முதலமைச்சர் பதவியை கொடுக்கலாம்ன்ற போது ஓபிஎஸ் அவருக்கு கொடுத்தாங்க. ஒருவேளை ராஜகண்ணப்பன் அவர் ஜெயலலிதா அவர்களை சொன்னதை கேட்டு வெற்றி பெற்றிருந்தால் இவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும், இவருக்கு கிடைத்திருக்கவும் வாய்ப்பு நிறைய இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அதிமுககாரர்களும் அரசியல் பார்வையாளர்களும் இன்றைக்கும் உண்டு. ஆனால் இவருடைய தோல்வி இவருக்கான அப்படிப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்புகள் அனைத்தையும் இல்லாமல் செய்துவிட்டது. அதுபோல் அதன் பிறகு வந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து ஜெயலலிதா அவர்கள் இவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கவில்லை. 2016 சட்டமன்ற தேர்தலிலும் இவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கவில்லை. காரணம், அந்த 2011 அவர் சொன்னதை கேட்காமல் தொகுதி மாறி போட்டியிட்டு அங்கு போட்டியிட்ட இடத்திலும் இவர் வெற்றி பெறாமல் தோற்று போனது ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப ஒரு அதிருப்தி ஆயிடுச்சு. ராஜகண்ணப்பன் அவருடைய செல்வாக்கு என்பது குறைந்திருத்து அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு அவர் வந்துவிட்டார். ராஜகண்ணப்பன் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் அடுத்த தவறை ஒன்றை செய்தார். அவர் வந்து அன்னைக்கு வந்து என்ன பண்ணார்னா, ஓபிஎஸ் அணி, ஓபிஎஸோட தர்ம யுத்தத்தில் வந்து போய் ஓபிஎஸை வந்து முழுமையாக ஆதரித்தார். ஆதரித்ததோடு மதுசூதனன் ஆர்கே நகர் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு நாங்கள் ஒட்டுமொத்த அதிமுகவையும் கைப்பற்றி விடுவோம்னு ரொம்ப ஆவேசமாக பேட்டி கொடுத்தார். இது வந்து அதன் பிறகு அந்த கட்சியின் ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறிவிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கடும் அதிருப்தியை ராஜகண்ணப்பன் மீது ஏற்படுத்தியிருந்தது. அதனால் அவர் வந்து அதன் பிறகு அணிகள்லாம் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை என்று சொல்வதற்கேற்ப அவரும் தன்னுடைய அமைச்சரவையிலும் சரி, கட்சிக்குள்ளும் சரி, முக்கியமான குழுக்களிலும் சரி, ராஜகண்ணப்பன் அவருக்கு எந்த விதமான முக்கியத்துவத்தையும் கொடுக்காமல் தான் எடப்பாடி பழனிசாமியும் வைத்திருந்தார். அப்போ தான் 2019 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் 21 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலும் வருகிறது. அப்போ வந்து அதிமுகவோட பிஜேபி கூட்டணி ஒன்று சிவகங்கையில் போட்டியிட வேண்டும் அல்லது ராமநாதபுரம் மக்களவை தொகுதி, இந்த ரெண்டு தொகுதியில் ஒன்றை வந்து வாங்கிடணும் அப்படின்னா ராஜகண்ணப்பன் வந்து வேலைகள் பார்க்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திக்கிறார், ஓபிஎஸ்ஐயும் சந்திக்கிறார். சந்தித்து எனக்கு தான் அந்த தொகுதியில் சீட்டு கொடுக்கணுன்றாங்க. அவங்களும் வந்து அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அன்னைக்கு வந்து அந்த அதிமுகவோட கூட்டணியில் இருந்த பிஜேபிக்கு மொத்தம் 5 நாடாளுமன்ற தேர்தல் தொகுதிகள் வந்து அதிமுக கொடுக்கறது. அதில் வந்து கோயம்புத்தூர் தவிர்த்து மீதம் 4 தொகுதிகளும் சவுத்தில் தான், வரிசையாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, இந்த 4 தொகுதியையும் பிஜேபிக்கு கொடுத்துறார் எடப்பாடி. அதில் வந்து ராஜகண்ணப்பனுடைய கனவு தகர்ந்து விடுகிறது. அவரை ஓரம் கட்டுவதற்காக எடப்பாடி செய்த ஒரு மூவ் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அன்னைக்கே அந்த அறிவிப்பு வெளியான அன்றே அதிமுகவிலிருந்து விலகி அவர் வந்து வெளியில் வந்து தான் தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லா பேரும் திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் கார்த்திக் சிதம்பரமும் கலந்து கொள்கிறார். கார்த்திக் சிதம்பரம் தான் அப்போ வந்து சிவகங்கை எம்பி தொகுதி வேட்பாளர். எந்த சிதம்பரத்தை எதிர்த்து 2009 ராஜகண்ணப்பன் போட்டியிட்டு வெற்றி பெற்று பிறகு தோல்வியடைந்தாரோ அதே சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்தை 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து அதில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று விடுகிறார். அம்மா கேட்டுக்கிட்டதுனால நம்ம போனேன், எங்கள் அம்மா மீற முடியாது. ஏன்னா எங்களை உருவாக்குனது எங்கள் அம்மா.
அதனால் கலைஞர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். எனக்கும் பா சிதம்பரத்துக்கும் தேர்தலெலாம் போட்டியை தவிர சொந்த பகையா? அதிமுகவில் இந்த அம்மா பா சிதம்பரத்தை எதிர்த்து நிற்க சொன்னால் எதிர்த்து நின்றேன். இப்போ வந்து ஆதரிக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன், ஆதரிப்பேன். எனக்கு இதில் என்ன இருக்குது? அதன் பிறகு திமுகவின் ஒரு ஆதரவாளராக இருந்தார். மதுரையில் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி, ஒரு மாநாடு போல் கூட்டத்தை கூட்டி தன்னை வந்து திமுகவிலே இணைத்துக் கொள்கிறார். அதில் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டார். அவர் முன்னிலையில் தான் மீண்டும் திமுகவிற்கு வருகிறார். மீண்டும் திமுகவிற்கு வருகிறார். அவருடைய நம்பிக்கை வந்து வீண் போகலை. 2021 சட்டமன்ற தேர்தல் வரும்போது ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு வந்து அவர் வந்து முன்பு போட்டியிட்ட திருப்பத்தூர் தொகுதியும் கொடுக்கப்படவில்லை, மாறாக இளையான்குடி தொகுதியும் கொடுக்கப்படவில்லை, முதுகுளத்தூர் தொகுதி ஒதுக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்று விடுகிறது. போக்குவரத்து துறை அமைச்சர் பதவியும் கிடைத்து விடுகிறது. இப்போ அமைச்சராக ஆனதற்கு பிறகு அவர் மேலே வந்து வழக்கம் போல் வந்து அந்த பணம் ஊழல் குற்றச்சாட்டுகள் தான். ஏற்கனவே அந்த 91-96 காலகட்டத்தில் இருந்த நிலக்கரி ஊழல் வழக்கு, அதில் முதல் குற்றவாளியை வந்து A1 வந்து ஜெயலலிதா அவர்கள், இரண்டாவது குற்றவாளி ராஜகண்ணப்பன் அவர்கள், அப்புறம் அவருடைய மனைவி நலாயினி அம்மாள், இவருடைய தாயார் ராஜலட்சுமி அம்மையார், இவருடைய தம்பி செந்தாமரை, எல்லாரும் வந்து அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. மொத்தம் 20 பேர். 20 பேருமே ராஜகண்ணப்பன் அவருடைய உறவினர்கள் தான் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. அந்த வழக்கில் 2015 வந்து இவர் விடுதலை ஆயிட்டார். அப்படியே வந்தது. இப்போ இந்த ஆட்சியில் அமைச்சரான உடனே அவர் மீது அந்த துறையில் நடக்கக்கூடிய சில ஊழல் குற்றச்சாட்டுகள், அதுக்கு வந்து இவர் அமைச்சர் வந்து பின்னால் இருக்கிறார் அப்படின்ற தகவல்கள் வந்து வேகமாக சர்ச்சைகள் வந்து பரவ ஆரம்பித்தது. தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் வாங்கினது, அந்த போக்குவரத்து துறை சார்பாக ஸ்வீட் வாங்கினதில் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுந்து பிறகு அடங்கியது. அதன் பிறகு கண்டக்டர் டிரைவர் பணியிடங்களுக்கு வந்து ஒரு டாரிஃப் போட்டு பணம் வாங்கினதாக சர்ச்சை எழுந்தது, அடங்கியது. இதையொட்டி வந்து இவருடைய துறையில் வந்து ஆய்வு நடத்தி கட்டுக்கட்டாக பணம் பிடிக்கப்பட்டு அந்த போக்குவரத்து துறை, அதில் வந்து ஒரு உயர் அதிகாரி, உயர் பொறுப்பில் இருந்தவரே வந்து கைது செய்யப்பட்டார் லஞ்ச ஒழிப்புத்துறையால். இதையொட்டியே ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு வந்து திமுக தலைமையிடம் நல்ல பேர் இல்லை அப்படின்ற சில தகவல்கள்லாம் வந்தது. அதே நேரத்தில் என்ன சொல்லப்பட்டது, திமுக தலைமை சொன்ன சில விஷயங்களை இவர் ஒத்துப்போகலை, அதனால வந்து இவருக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்படி இருக்கும்போது மற்ற வேறு வழியில் வந்து இரண்டு சர்ச்சைகள் இருந்தது. அது என்னென்னா, ஜாதி மனநிலை அப்படிங்கிறது. ஒன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், அவர் வந்து ராஜகண்ணப்பன் அவர்களை சந்தித்த போது இவர் வந்து ஒரு குட்டி சமஸ்தான மன்னர் மாதிரி ஒரு மிகப்பெரிய சோபாவில் அமர்ந்திருந்ததும், எதிரில் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு சாதாரண பிளாஸ்டிக் சேரை போட்டு அமர வைத்திருந்ததும் அப்போ சர்ச்சையாக பேசப்பட்டது. ஆனால் அதை மிக நாகரிகமான முறையில், கண்ணியமான முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அவர் வந்து என்னை வந்து அருகில் அவருடைய சோஃபா, அந்த அதே போல் வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாற்காலியில் தான் அமர சொன்னார். இடையில் வந்து அதில் ஒரு சிலை வைத்திருந்தார். அதனால் அவரை பார்த்து பேசுகிறதுக்கு வசதி இல்லைன்னு நான் தான் அந்த நாற்காலியில் அமர்ந்தேன், பிளாஸ்டிக் நாற்காலியில். அவர் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொன்னார். அது அதோடு முடிந்தது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த முதுகுளத்தூர் பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேந்திரன், அவர் வந்து ஒரு நாள் வந்து பேட்டி கொடுக்குறார். நான் வந்து அமைச்சரை சந்திக்க போனேன், அவர் வந்து அப்போ வந்து நீ ஒரு சாதாரண எஸ்சி பிடிஓ, நீ வந்து நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டியா, எஸ்சி ஆஃபீஸர் கலெக்டர் சொன்னாதான் கேட்பியா அப்படின்னு சொல்லி என்னை கடுமையாக திட்டார். அவர் பேசும்போது ஒரு 5-6 முறை நீ எஸ்சின்னு என்னை குறிப்பிட்டு பேசினார். இது வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுக்கறதுன்னு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார். அது மிகப்பெரிய சர்ச்சையாக எழுந்து திமுகவில் அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சி முதற்கொண்டு எல்லா கட்சியினரும் வந்து ராஜகண்ணப்பனை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவருடைய இருக்கக்கூடிய அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் அப்படின்னு கடுமை அறிக்கை விடும் அளவுக்கு போனது. அதன் பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து அந்த சர்ச்சையை வந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இவரிடமிருந்த போக்குவரத்து துறையை இவரிடமிருந்து பறித்துவிட்டு எஸ்எஸ் சிவசங்கர் அவரிடமிருந்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையை அவரிடம் வாங்கி இவரிடம் கொடுத்து விட்டார். அதன் பிறகு அந்த இலாக்கா மாற்றத்திற்கு பிறகு ராஜகண்ணப்பன் அவருடைய அரசியல்ன்றது கொஞ்சம் மீண்டும் ஒரு டவுனுக்கு வந்து ஒரு அமைதியாக இருக்கிற நிலையில் தான் இன்றைக்கு வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ராஜகண்ணப்பன் அவருடைய குடும்பம் மற்ற தனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய மனைவி, அவருடைய பெயர் நலாயினி அம்மாள், அவங்களுடைய சொந்த ஊர் வந்து அரளிக்கோட்டை, அதுவும் சிவகங்கை மாவட்டம்தான். 2007 அவங்க வந்து உடல்நிலை முடியாமல் வந்து இறந்து விடுகிறார்கள். இப்போவும் இவர் தன்னுடைய சொந்த ஊரான அந்த அதப்படைக்கு, அதில் வந்து அந்த நலாயினி அம்மையார் அவங்களுக்கு வந்து ஒரு கோயிலே கட்டி அதில் வந்து ஆண்டுதோறும் வருஷம் வந்து அதில் பூஜை நடத்துகிற, அங்கே வாரம் அன்னதானம் மற்ற விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு வந்து 3 மகன்கள்,
மூத்தவர் வந்து பிரபு ராஜகண்ணப்பன், அடுத்து வந்து திவாகரன் ராஜகண்ணப்பன், மூன்றாவது மகன் திலீப் குமார் ராஜகண்ணப்பன். இதில் வந்து பிரபு வந்து அவர் அமெரிக்காவில் படித்துவிட்டு இப்போ வந்து இவங்களுடைய தொழில், அதாவது இவர்களுடைய தந்தைக்கு வந்து உதவியாக இருப்பது, மற்ற தொழில் விஷயங்களில் தான் அவர் பார்த்துக்கொள்கிறார். திவாகரன் ராஜகண்ணப்பன் அவர் என்ஜினியர் அந்த அளவில், திலீப் குமார் ராஜகண்ணப்பன் அவர் வந்து டாக்டர். அவர் வந்து அரசியலில் வர்றதுக்காக அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சில வேலைகள் செய்தார். அது உள்ளுக்குள் சர்ச்சையானதற்கு பிறகு அவர் இப்போ கொஞ்சம் சைலண்ட் மோனில் தான் இருக்கார். இதுதான் அவருடைய குடும்பம். 91-96 காலகட்டத்தில் நடிகை சுகன்யா அவரையும் வந்து இவரையும் வைத்து பல செய்திகள், பல கிசுகிசுகள் வந்து வெளிவந்து அந்த காலகட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது வந்து ரெண்டு பேருக்குமே, நடிகை சுகன்யா அவர்களுக்கும் சரி ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும் சரி, மிகப்பெரிய ஒரு அவங்களுடைய துறையில் ஒரு டேமேஜ் உண்டாக்குச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதன் பிறகு அதிலிருந்து வெளியில் வந்துட்டார். இப்போ அவர் மீது அந்த அது போன்ற எந்த விதமான குற்றச்சாட்டுகள் எதுவும் கிடையாது. இதுதான் அவருடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கைன்றது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த யாதவர் சமூக மக்கள், அவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு பெரும்பகுதியினர்கிட்ட இன்றைக்கும் அவர் வந்து மக்கள் தமிழ் தேசம் அப்படிங்கிற அந்த கட்சியை ஆரம்பித்து அப்போது நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இன்றும் வந்து அவர் எந்த மாவட்டத்திற்கு போனாலும் வரவேற்பதற்கு அங்கே ஒரு 100 பேரோடு அவங்க தயாராக இருக்காங்க. ஆனால் பெரும்பாலான யாதவ சமூக மக்களிடம் அவர் வந்து நம்மளை வந்து ஒரு கூட்டமாக காண்பித்து தன்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டார் அப்படிங்கிற ஒரு அதிருப்தியும் இருக்கிறது. ஏன்னா அந்த மக்கள் தமிழ் தேசத்தை அவர் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகவில்லை. அதே நேரத்தில் வந்து அந்த எக்மோரில் இருக்கக்கூடிய ரயில்வே நிலையம், எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய வீரன் அழகுமுத்துக்கொன் சிலை, அது வந்து 1994 காலகட்டத்தில் இவர் அப்போது ஜெயலலிதா அவர்கள் அமைச்சரவையில் முப்பெரும் துறை அமைச்சராக இருந்தபோது அது இவருடைய முயற்சியில் தான் நிறுவப்பட்டது. அந்த சிலையை வந்து ஜெயலலிதா அவர்களை திறந்து வைத்தார். அப்போவும் அதுலேயும் வந்து ஒரு சர்ச்சை என்ன கிளம்புனதுன்னா, வீரன் அழகுமுத்து கோன் அப்படிங்கிறது, அதில் வரக்கூடிய அந்த கோன் என்பது கோனார் என்றோ யாதவர் சமூகத்தை குறிப்பதோ அல்ல. வீரன் அழகுமுத்து என்பவர் அவர் வந்து அகம்படியார் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து அவருடைய பெயர் வீரன் அழகுமுத்து சேர்வைக்காரன் என்பது தான் அப்படின்னு ஒரு சர்ச்சை கிளம்புனது. அதே சமயம் யாதவர் சமூகம் அவங்கள் பக்கம் இருந்து அதுக்கு என்ன பதில் சொல்லப்பட்டதுன்னா, சேர்வைக்காரன் என்பது ஒரு பட்டம், அன்னைக்கு வந்து நாயக்க மன்னர்கள்ட்ட வந்து படைகளில் இடம்பெறுவதற்காக சில தகுதிகள் பெற்றவர்களை சேர்வைக்காரன் சொல்லுவாங்க. ஆனால் வந்து வீரன் அழகுமுத்து கோன் என்பது எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு ஒரு சர்ச்சை இவங்கள் தரப்பில் பதில் சொல்லப்பட்டது. அந்த சர்ச்சை வந்து இன்றைக்கி வந்து முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அது சர்ச்சையாகவே நின்று கொண்டிருந்தாலும் வீரன் அழகுமுத்து கோன் சிலை அந்த எழும்பூர் ரயில் நிலையம் அருகில் இருக்கும் வரை ராஜகண்ணப்பன் அவருடைய பெயரும் வந்து எல்லாருக்கும் நினைவிருக்கும் தான். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், அமைச்சர் ராஜகண்ணப்பன் பத்தின சில கேள்விகள் கேட்கிறோம், அதுக்கு சரியான பதில கெஸ் பண்ணுங்க. கடைசியில 5க்கு எத்தனை சரியா சொன்னீங்கன்னு உங்க ஸ்கோரை கமெண்ட்ல சொல்லுங்க. ராஜகண்ணப்பன் முதன் முதலில் எந்த சின்னத்தில் போட்டியிட்டார்? சேவல், புறா, இரட்டை இலை. ராஜகண்ணப்பனை ஜெயலலிதா எப்படி அழைப்பார்? கணித மேதை கண்ணப்பன், கம்ப்யூட்டர் கண்ணப்பன், கணக்கு புலி கண்ணப்பன். ராஜகண்ணப்பன் தொடங்கிய கட்சியின் பெயர் என்ன? போட்டி அதிமுக, மக்கள் தமிழ் தேசம், மக்கள் அதிமுக. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு எதிராக களமிறங்க கட்சி மாறினார் ராஜகண்ணப்பன்? பெரிய கருப்பன், திருநாவுக்கரசர், ப. சிதம்பரம். ஜெயலலிதா ஆட்சியை கலைக்க ஆளுநர் சென்னாரெட்டியிடம் மனு கொடுத்தவர் யார்? சுப்பிரமணிய சுவாமி, திருநாவுக்கரசர், ராஜகண்ணப்பன். ராஜகண்ணப்பன் அவருடைய இந்த அரசியல் பயணத்தை மதிப்பிட்டு நம்மளுடைய சிஸ்டம் ஒரு ரேட்டிங் கொடுத்திருக்கிறது. அது என்னவென்று நம்ம இப்ப பார்க்கலாம். இதுபோன்று நமக்கு தெரிந்த அமைச்சர்கள், அவர்களை பற்றி தெரியாத சுவாரஸ்யமான அரசியல் சம்பவங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்நாடு நவுடன்.